நான் டாக்டர் ஷீபன், எம்பிபிஎஸ் டிசிஹெச், உலக புகழ்பெற்ற சென்னை மருத்துவக் கல்லூரியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பட்ட மேற்படிப்பு முடித்து சுமார் 25 ஆண்டுகள் மருத்துவத்துறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டு வருகிறேன். இன்னைக்கு உங்கள் கூட சுகர் நோயை பற்றி, டயபெட்டீஸ் பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு உங்கள் கூட நான் சொல்ல போகிறேன். சுகர் நோயை பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை பொறுமையாக கேளுங்க, அவசரப்பட்டு கேட்காதுங்க. ரெண்டு தடவை மூணு தடவை பொறுமையாக அறிவியல் பண்ணி கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதோடைய ஆடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஆடியோ மட்டும், வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு கூட திரும்ப பேசுவேன். ஓகேவா? ஆடியோ நல்ல, ஆடியோ கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். சுகர் நோய் உள்ள நபருக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருகிறது? க்வெஸ்சன் என்ன? சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருகிறது? ஒரு கூட கேட்குறேன் க்வெஸ்சன். சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருகிறது? சரியா? ஒரு நபருக்கு ஏன் சுகர் நோய் வந்தது என்று நான் கேட்கவில்லை, மறக்காதுங்க. ஒரு நபருக்கு ஏன் சுகர் நோய் வருகிறது என்று நான் கேட்கவில்லை. என்னோட கேள்வி என்ன? சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருகிறது என்பது தான் என்னுடைய கேள்வி. கேள்வியை கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க. என்ன க்வெஸ்சன் கேட்குறேன் அப்படின்னு, சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருது, அதுதான் என்னுடைய கேள்வி. சரியா? சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுகிட்டே இருங்க, ரீட் பண்ணுறேன், கரெக்டாக கேட்சிடுங்க. ஓகேவா? பொதுவாக நாம் உண்ணும் உணவில் உள்ள கெட்ட கழிவுகளை நம்முடைய கிட்னி தான் வெளியேற்றும். என்ன சொன்னேன்? பொதுவாக நாம் உண்ணும் உணவில் உள்ள கெட்ட கழிவுகளை நம்முடைய கிட்னி தான் வெளியேற்றும். சரியா? முக்கியமான கெட்ட கழிவுகள் ரெண்டு, ஒன்று வந்து யூரியா, இன்னொன்று கிரியாட்டினின். இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கெட்ட கழிவுகள் ரெண்டு, எதெல்லாம்? ஒன்று யூரியா, இன்னொன்று கிரியாட்டினின். என்னோட கேள்வி என்ன? நல்ல பண்ற கேள்வி தான் முக்கியம். சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருகிறது, அதுதான் என்னோட கேள்வி. ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் நோய் வருதுன்னு நான் கேட்கல. ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் நோய் வருது அப்படி நான் கேட்கவே இல்லை. என்னோட க்வெஸ்சன் வந்து, என்னோட கேள்வி வந்து, சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருது? சரி, அந்த க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஓகேவா? சொன்ன விஷயத்தை ஒரு கூட சொல்கிறேன். பொதுவாக நாம் உண்ணும் உணவில் உள்ள கெட்ட கழிவுகளை நம்முடைய கிட்னி தான் என்ன பண்ணும், வெளியேற்றும். சரியா? ஆனால் ஒரு சுகர் நோயாளியின் கிட்னிக்கு நமது உணவில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் திறன் குறையும். என்ன சொன்னேன்? சுகர் நோயாளியின் கிட்னிக்கு நம்முடைய உணவில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் திறன் என்னாகும், குறையும். நம்ம உணவில் உள்ள கெட்ட கழிவுகள் எதெல்லாம் சொன்னேன்? ஒன்று யூரியா, இன்னொன்று கிரியாட்டின். ஓகேவா? சரி, அப்படி நம்முடைய உணவில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் திறன் குறைவாக இருக்கும் சுகர் நோயாளியின் கிட்னிக்கு மீண்டும் மீண்டும் தவறான உணவு பழக்கத்தை கடைபிடித்தால் கிட்னி என்னாகும், கிட்னி ஃபெயிலர் தான் வரும். சரிதானா? கரெக்ட் தானே? புரிஞ்சில்ல? ஒரு கூட நல்லா பார்த்துடுங்க. அப்படி நம்முடைய உணவில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் திறன் குறைவாக இருக்கும் சுகர் நோயாளியின் கிட்னிக்கு மீண்டும் மீண்டும் தவறான உணவு பழக்கத்தை கடைபிடித்தால் கிட்னி என்ன ஆகும், கிட்னி ஃபெயிலர் தான் வரும். புரிஞ்சுதானா? கரெக்ட் தானே? சரி, அடுத்த விஷயம் நல்லா கேட்டுகிட்டே இருங்க. சுகர் நோயாளியின் கிட்னிக்கு யூரியா, கிரியாட்டினின் போன்ற கெட்ட கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் தவிக்கும். முதல்ல சொல்லிட்டேன் அப்படிதானே? சுகர் நோயாளியின் கிட்னிக்கு யூரியா, கிரியாட்டினின் போன்ற கெட்ட கழிவுகளை என்ன பண்ண முடியாது, அதில் வெளியேற்ற முடியாது. யாருக்கு? சுகர் நோயாளியின் கிட்னிக்கு. சுகர் நோயாளியின் கிட்னிக்கு. ஓகேவா? சரி, அதனால்தான் தவறான உணவு பழக்கம் உள்ள சுகர் நோயாளிகளுக்கு இரத்தத்தில் யூரியா மற்றும் கிரியாட்டினின் அளவு என்னாவது, கூடுது. அதனால தான்
தவறான உணவு பழக்கம் உள்ள சுகர் நோயாளிகளுக்கு என்ன கூடுது? இரத்தத்தில் யூரியா மற்றும் கிரியாட்டின் என்னாவது கூடிட்டே இருக்கு. புரிஞ்சுதா? அதனால தான் கிட்னி டயாலிசிஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் நிறைய பேஷண்ட்ஸுக்கு வருது. சரிதான், ஓகேவா? சரி சரி, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். அப்போ இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரத்தத்தில் ஏன் யூரியா கூடுது? ரத்தத்தில் ஏன் யூரியா கூடுது? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரத்தத்தில் ஏன் யூரியா கூடுது? பதில் சின்ன பதில் தானே, தவறான உணவு பழக்கம். தவறான உணவு பழக்கம். அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன், கேட்டுகிட்டே இருங்க. இந்த சுகர் நோயாளிகளுக்கு ரத்தத்தில் ஏன் கிரியாட்டினின் கூடுது? ரத்தத்தில் ஏன் கிரியாட்டினின் கூடுது? அதுக்கும் ஒரே பதில் தான், தவறான உணவு பழக்கம். சரி தானே, தவறான உணவு பழக்கம். சரி, அப்படியானால் நல்லா கேட்டுடுங்க. அப்படியானால் யூரியா மற்றும் கிரியாட்டினின் இரத்தத்தில் கூடாமல் இருக்க, நல்லா பார்த்துடுங்க. அப்படியானால் யூரியா மற்றும் கிரியாட்டினின் இரத்தத்தில் கூடாமல் இருக்க, அதிகரிக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? சின்ன பதில், சரியான சரிவிகித வீட்டு உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும். சரி தானே? ஒரு கூட சொல்கிறேன், யூரியா மற்றும் கிரியாட்டினின் இரத்தத்தில் கூடாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான சரிவிகித வீட்டு உணவு முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க, நல்லா கேளுங்க. என்ன? சோறு குறைத்து சாப்பிடுவது சரியான உணவு முறை என்று தவறாக நினைக்க வேண்டாம். என்ன சொன்னேன்? நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சோறு ரைஸ் குறைச்சி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சரியான உணவு முறைன்னு நினச்சிக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், சோறு குறைத்து சாப்பிடுவது சரியான உணவு முறை என்று தவறாக நினைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சோறு குறைத்து சாப்பிட்ட பிறகும் நிறைய பேர் வந்து கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய சுகர் பேஷண்ட்ஸு சோறு குறைத்து சாப்பிட்ட பிறகும் நிறைய பேர் கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி தானே, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை? ஓகே, குட். அடுத்த பாயிண்ட், சீனி இனிப்பு பண்டங்கள் சாப்பிடாமல் இருந்தால் அது சரியான உணவு முறை என்று நினைக்க வேண்டாம். என்ன சொன்னேன்? நிறைய சுகர் பேஷண்ட்ஸு சீனி இனிப்பு பண்டங்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருந்துட்டோம் அப்படின்னா சுகர் நோய் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. அதான் தெளிவாக சொல்கிறேன், சீனி இனிப்பு பண்டங்கள் சாப்பிடாமல் இருந்தால் அது சரியான உணவு முறை என்று நினைக்க வேண்டாம். அது ஏன் தெரியுமா? அதுக்கும் ரீசன் இருக்குது, காரணம் இருக்குது. சீனியும் இனிப்பு பண்டங்களும் சாப்பிடாமல் இருந்த பிறகும் என்ன சொன்னேன்? சீனியும் இனிப்பு பண்டங்களும் சாப்பிடாமல் இருந்த பிறகும் நிறைய பேர் கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டு தானே? கேள்விப்பட்டிருப்பீங்க. சீனியும் சாப்பிடல, இனிப்பு பண்டங்களும் சாப்பிடல. அப்படி இருந்த பிறகும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க? கிட்னி டயாலிசிஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அடுத்ததான் முக்கியமான பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இனிதான் வருது. கோதுமை ஓட்ஸு கேழ்வரகு முளைக்கட்டின பயிர் சாப்பிட்டால் என்ன சொன்னேன்? கோதுமை ஓட்ஸு கேழ்வரகு முளைக்கட்டின பயிர் சாப்பிட்டால் அது சரியான உணவு முறை என்று நினைக்க வேண்டாம். அது சரியான உணவு முறை என்று நினைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சின்ன பதில் தான், கோதுமை ஓட்ஸு கேழ்வரகு முளைக்கட்டின பயிர் சாப்பிட்ட பிறகும் பலர் கிட்னி டயாலிசிஸ் செஞ்சிட்டு இருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி தானே? திரும்ப சொல்கிறேன், கோதுமை ஓட்ஸு கேழ்வரகு முளைக்கட்டின பயிர் சாப்பிட்டா அது சரியான உணவு முறை என்று நினைக்க வேண்டாம். அதுக்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, கோதுமையும் சாப்பிட்டு ஓட்ஸும் சாப்பிட்டு கேழ்வரகையும் குடிச்சு முளைக்கட்டின பயிரும் சாப்பிட்ட பிறகும் நிறைய பேர் கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்ததான் முக்கியமான விஷயம், நாம் தினந்தோறும் உண்ணும் உணவில் விகிதம் தான் முக்கியம். என்ன சொன்னேன்? நாம் தினந்தோறும் உண்ணும் உணவில் என்ன முக்கியம்? விகிதம். விகிதம் தான் முக்கியம். நான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்குதா? முதல்ல என்ன கேள்வி கேட்டேன்? சுகர் நோய் வந்த நோயாளிகளுக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருகிறது?
கொஸ்டின் நல்லா கேட்டுடுங்க. சுகர் நோய் வந்த நோயாளிகளுக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருகிறது? அதுதான் கொஸ்டின். சுகர் நோய் ஒராளுக்கு ஏன் வருதுன்னு நான் கேட்கவே இல்லை. என்ன கேட்கல? சுகர் நோய் ஏன் ஒராளுக்கு வருதுன்னு நான் கேட்கவே இல்லை. இப்போ என்னோடய கொஸ்டினு, என்னோடய கேள்வியே, சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருகிறது? அதுதான் கொஸ்டின். மறந்துடாதுங்க, கொஸ்டினை மறந்துடாதுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். சரி, அடுத்தது, சுகர் நோயால் பாதிக்கப்பட்ட கிட்னிக்கு உணவில் விகிதம்தான் முக்கியம். என்ன சொன்னேன்? சுகர் நோயால் பாதிக்கப்பட்ட கிட்னிக்கு உணவில் விகிதம்தான் முக்கியம். விகிதம் அதுதான் சரியான சரிவிகித வீட்டு உணவு முறை. சரிதானே? சரி, நீங்கள் கேட்கலாம், சரியான சரிவிகித வீட்டு உணவு முறை என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன கொஸ்டின் கேட்பீங்க? சரியான சரிவிகித வீட்டு உணவு முறை என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பதில் சொல்லட்டா? கேட்டுகிட்டே இருங்க, பொறுமையாக அப்படியே கேட்டுடுங்க. நாம் தினந்தோறும் வீட்டில் உண்ணும் உணவில் உள்ள, என்ன சொன்னேன், நாம் தினந்தோறும் வீட்டில் உண்ணும் உணவில் உள்ள நம்பர் ஒன், நல்ல புரதம், நல்ல கொழுப்பு, விட்டமின் சத்து, தாது பொருட்கள் சத்து, இனிப்பு சத்து போன்றவை நம்முடைய வயதிற்கு ஏற்ப, நம்முடைய உடல் எடைக்கு ஏற்ப, நம்முடைய உயரத்திற்கு ஏற்ப சரியான அளவில், சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். ஒரு கூட சொல்கிறேன், கவனிச்சுடுங்க. ஒரு கூட சொல்கிறேன், உணவில் விகிதம்தான் முக்கியம் சொல்லிட்டேன், அப்படிதானே? உணவில் விகிதம்தான் முக்கியம். நீங்கள் என்ன கேட்டீங்க? சரியான சரிவிகித வீட்டு உணவு முறை என்றால் என்னன்னு கேட்டீங்க. ஒரு கூட நீட்டு சொல்கிறேன், நாம் தினந்தோறும் வீட்டில் உண்ணும் உணவில் உள்ள நல்ல புரதம், நல்ல கொழுப்பு, விட்டமின் சத்து, தாது பொருட்கள் சத்து, இனிப்பு சத்து போன்றவை நம்முடைய வயதிற்கு ஏற்ப, நம்முடைய உடல் எடைக்கு ஏற்ப, நம்முடைய உயரத்திற்கு ஏற்ப சரியான அளவில், சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் சரியான சரிவிகித வீட்டு உணவு முறை, பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் பிளான். சரியா? அதான் மீட்டுமா தான் சொல்கிறேன், உணவில் விகிதம்தான் முக்கியம். ஸோ விகிதம்னு என்னன்னு உங்களுக்கு தெளிவாக பொறுமையாக சொல்லிட்டேன். சரி, அடுத்தது, சுகர் நோயாளியின் கிட்னிக்கு பாதிப்பு வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் இல்லை, சொல்லுங்க. வீட்டு உணவு பொருட்களை சரியான விகிதத்தில் உண்ண வேண்டும். என்ன கொஸ்டின் கேட்டேன்? சுகர் நோயாளியின் கிட்னிக்கு பாதிப்பு வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டு உணவு பொருட்களை சரியான விகிதத்தில் உண்ண வேண்டும். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. சரியா? நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கும் ஒரு கேள்வி, என்னப்படி? நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், டாக்டர், இரத்தத்தில் அதிகமாக உள்ள கிரியாட்டினின் அளவை குறைக்க முடியுமா? என்ன கொஸ்டின் கேட்பாங்க? இரத்தத்தில் அதிகமாக உள்ள கிரியாட்டினின் அளவை குறைக்க முடியுமா? பதில் என்ன? கண்டிப்பாக குறைக்க முடியும். என்ன பதில்? கண்டிப்பாக குறைக்க முடியும். சரிதானே? கண்டிப்பாக குறைக்க முடியும். சுகர் நோயாளிகளுக்கு கிரியாட்டினின் ஏன் அதிகம் ஆனது? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சுகர் நோயாளிகளுக்கு கிரியாட்டினின் ஏன் அதிகம் ஆனது? பதில் சொல்ல முடியுமா? சின்ன பதில் தான், தவறான சரிவிகித உணவு முறை இல்லாததால். அப்படியானால் கிரியாட்டின் அளவை குறைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? உணவை விகிதத்தின்படி உண்ண வேண்டும். சின்ன விஷயம்தான், நிறைய பேர் கேட்கக்கூட கேள்வி தான், டாக்டர், ரத்தத்தில் வந்து கிரியாட்டின் எந்த ரொம்ப கூடிட்டு குறைக்க முடியுமா? சின்ன பதில் தான், கண்டிப்பாக குறைக்க முடியும். என்ன என்ன கேள்வி நான் அவங்கள்ட்ட கேட்பேன்,
சுகர் நோய்களுக்கு கிரியேட்டின் அளவு ஏன் அதிகமாச்சு? சின்ன பதில், தவறான சரிவீத உணவு முறை இல்லாததால். அப்படியானா கிரியேட்டின் அளவை குறைக்க நம்ம என்ன செய்யணும்? உணவை விகிதத்தின்படி உண்ண வேண்டும். விகிதம் விகிதம் தான் திரும்ப திரும்ப முக்கியம் இல்லை, அந்த விகிதம் வார்த்தை தான் பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட், சரியான சரிவிகித வீட்டு உணவு முறை. சரி, அடுத்த க்வெஸ்சன் பொறுமையாக கேளுங்க, ஓகேவா, அவசரப்படாதுங்க. சுகர் நோயாளிகளுக்கு கிரியாட்டின் அளவை குறைக்க எப்படி? சுகர் நோயாளிகளுக்கு கிரியாட்டினின் அளவை குறைக்க மீண்டும் மீண்டும் மாத்திரை உண்டால், எப்படி திரும்ப திரும்ப மாத்திரை சாப்பிட்டா கிட்னி டயாலிசிஸ் தான் செய்ய வேண்டியது வரும். சரிதானே, நல்லா பார்த்துடுங்க. சுகர் நோயாளிகளுக்கு கிரியாட்டின் அளவை குறைப்பதற்கு மீண்டும் 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 மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? கிட்னி ஃபெயிலியர் தான் வரும். சரிதானே, ஏன்னா கிரியாட்டின் அளவு எதனால் கூடுச்சு? தவறான உணவு பழக்கத்தால். அப்போ கிரியாட்டின் அளவை குறைக்க நம்ம என்ன பண்ணணும்? உணவை விகிதத்தின்படி உண்ண வேண்டும். அதான் நான் சொல்லியிருக்கேன், சுகர் நோயாளிகளுக்கு கிரியாட்டின் அளவை குறைக்க மீண்டும் மீண்டும் மாத்திரை உண்டால் கிட்னி டயாலிசிஸ் தான் செய்ய வேண்டியது வரும். சரிதானே, உண்மைதானே? சரி, சுகர் நோயாளிகளின் கிட்னிக்கு பாதிப்பு வராமல் இருக்க சில உணவுகளை உண்ண வேண்டும், சில உணவுகளை குறைத்து உண்ண வேண்டும். அவ்வளோதான் விஷயம். சில உணவுகளை அதிகமாக உண்ண வேண்டும், சில உணவுகளை என்ன பண்ணணும்? குறைத்து உண்ண வேண்டும். சின்ன விஷயம். அப்போ கிட்னி ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடலாம்? தப்பிடலாம். சரியா? கேள்வியை ஒரு முறை கூட கேட்கிறேன். சரியா? நான் முதல்ல கேட்ட கேள்வி ஒரு கூட கேட்குறேன். சுகர் நோய் வந்த நோயாளிகளுக்கு கிட்னி பிரச்சனை ஏன் வருகிறது? க்வெஸ்சன் எல்லாம் காமிச்சிடுங்க. சுகர் நோய் ஏன் வருதுன்னு கேட்கவே இல்லை. என்ன கேட்கல? சுகர் நோய் ஏன் வருதுன்னு நான் கேட்கவே இல்லை. சுகர் நோய் வந்த நோயாளிகளுக்கு கிட்னி பிரச்சனை ஏன் வருகிறது? பதில் இப்போ உங்களுக்கே தெரியும். சரியான சரிவிகித வீட்டு உணவு முறை இல்லாததால். இல்லாததால் உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சாச்சு. மறக்க வேண்டாம். என்ன மறக்கக்கூடாது? உணவில் விகிதம்தான் முக்கியம். விகிதம், பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட். இதுவரை நீங்கள் கேட்டதை எப்படி, இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதை ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு தடவை இல்லைன்னு அஞ்சு தடவை பொறுமையாக கேளுங்க. ரொம்ப 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 பொறுமையாக கேளுங்க. அவசரப்பட்டால் ஒன்றும் புரியாது. மெதுவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த ஆடியோ மெசேஜ் போட்டிருக்கேன். பொறுமையாக கேளுங்க. பொறுமையாக கேட்டிங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக புரியும். க்வெஸ்சன் புரிஞ்சில்ல? என்ன க்வெஸ்சன் கேட்டேன்? சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருது? சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி டயாலிசிஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் வருது? அதான் என்னோடய க்வெஸ்சன். சுகர் நோய் ஏன் வருதுன்னு நான் கேட்கவே இல்லை. அது வேற வேற வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் நோய் வருது அப்படின்னு, அது வேற வீடியோ. இந்த வீடியோ என்ன அப்படின்னா, சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதில் தான் இந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். 9443487004 9443487004 இஸ் மை வாட்ஸ்அப் நம்பர். ஐ எம் டாக்டர் ஷீபன், MBBS DCH, போஸ்ட் கிராஜுவேட்டட் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஃப்ரம் வேர்ல்டு ஃபேமஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வித் 25 இயர்ஸ் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். Stay tuned with Dr. Shivan. இந்த வீடியோவை உங்களுக்கு உண்மையில பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் இந்த வீடியோ கேட்கட்டும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னா, நான் வேறு என்னோடய யூடியூப்பில் வந்து வேறு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்ன வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, சுகர் நோய் ஏன் வருது அப்படின்னு நிறைய வீடியோஸ் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்பேன். இந்த வீடியோ அப்படி கிடையாது. இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமான வீடியோ. சுகர் நோய் வந்த நோயாளிக்கு ஏன் கிட்னி பிரச்சனை வருது, கரெக்ட் தானே? இதுக்கு கூட ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை கிட்னிக்கு போகும், லிவருக்கு போகும், நரமண்டலத்துக்கு போகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை கிட்னிக்கும் போகும், லிவருக்கும் போகும், நரமண்டலத்துக்கும் போகும். சரிதானே? ஸோ ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். தேங்க்யூ. Thank you.